Hello friends, in the video la C programming language la nama eppa vandha floating point data types la use pannuvom abingiradha pathi nama vandha paaka porom. Appa vandha floating point types na enna nu pathinga normally vandha oru floating point numbers irukkliya adhaadha decimal numbers vandha variables la store panni vepom. So andha maari store pandrappa vandha pathinga vandha nama vandha evlo memory space vandha namakku vandha thevapadum abingiradha poruthu nama enna panikalam na adhula vandha different types vandha nama vandha koduthukalam. Andhula vandha pathinga vandha floating point types la vandha further ah vandha eppdi classify pannirukanga na float, double, long double அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து floating point types வந்து ஃபர்தராக வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக வந்து ஸ்டோரேஜ் சைஸும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளோட்டிங் டைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டோரேஜ் சைஸ் வந்து எவ்வளோ மெமரியில் வந்து தேவைப்படும்னா 4 bytes வந்து தேவைப்படும். அதோட வேல்யூ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 1.2 எக்ஸ்பனன்ஷியல் அப்படின்னா (10^-38). ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 3.42 × 10^+30. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரேஞ்சஸ் வந்து எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ்னாலே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் தான். இப்போ 13.567 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ப்ரெசிஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு 6 decimal பிளேசஸ் வரைக்கும் அலௌடு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் சைஸ் வந்து தேவைப்படும்னா 8 bytes வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இதை விட இது அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட வேல்யூ ரேஞ்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை விட வந்து அதிக பைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது இல்லையா. அதனால் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷன்னா அந்த டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த எத்தனை டிஜிட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக இது வந்து இருக்குது. ஸோ 15 decimal பிளேசஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனிங் வந்து இங்கே இருக்குது டபுள் டேட்டா டைப்புக்கு. இன்னொரு டேட்டா டைப் வந்து என்னென்னா லாங் டபுள் டேட்டா டைப். ஸோ லாங் டபுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் சைஸ் தேவைப்படும் அப்படின்னா இதுக்கு வந்து 10 bytes தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்டோரேஜ் சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள மாதிரியே எப்போவும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாறலாம். இல்லை நீங்கள் வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இதே அளவே இல்லாமல் கூட கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ இதே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து அஷ்யூம் பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் டேட் டைப்பை நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்தாலே உங்கள் சிஸ்டமில் வந்து அது எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காண்டி இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ லாங் டபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ரேஞ்ச் வந்து இதை விட வந்து இதுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி பார்த்த ஃப்ளோட் டபுளை விட லாங் டபுளில் உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 19 decimal பிளேசஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற இங்கே ப்ரெஷன் காலமில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து யூஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்டிஜர் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறப்ப நான் வந்து என்ன பண்ணிப்பேன்னா பர்சன்டேஜ் டி தான் யூஸ்வலாக வந்து போடுவேன். ஸோ பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டருக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் இப்படி வந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைஸ் ஆஃப் அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன், இது எனக்கு இன்டிஜர் வேல்யூ தான் காமிக்க போகுது. அதனால் பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே வந்து என்ன டைப் கொடுக்குறேன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ளோட் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பில் பண்ணிவிட்டு இங்கே வந்து எரர் வருதா வார்னிங் வருதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அட் டைமில் வந்து பில்ட் அண்ட் ரன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் என்ன வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 bytes வந்து ஆக்கியபை பண்ணுது. ஸோ அப்போ நான் இந்த டேபிளில் சொன்னேன் இல்லையா, இந்த டேபிளில் சொன்ன மாதிரி தான் வந்து 4 bytes வந்து இதுவும் ஆக்கியபை பண்ணுது. ஓகே, இப்போ ஃப்ளோட்டை நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து டபுளுக்கு வந்து எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, தனியாக பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அடுத்த டைமில் பில்ட் அண்ட் ரன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்களா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு அவுட்புட்டும் காமிக்குது. ஸோ டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் வந்து இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா வந்து 8 bytes வந்து உங்களுக்கு மெமரி வந்து அலோகேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேபிளில் காமிச்ச மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து 8 bytes அப்படிங்கிறது டபுளுக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லாங் டபுளுக்கு நான் போட்டு பார்க்குறேன். இதே மாதிரி தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதுக்கும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தடவை.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாங் டபுள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் த டைம், டபுளுக்கே 8, லாங் டபுள் கொடுத்துருக்கனால அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா 16 பைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் யூஸ்வலாக நான் டேபிளில் வந்து காமிச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங் டபுளுக்கு 10 பைட்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னா 16 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறப்போவும் உங்களுக்கு இந்த ப்ரெசிஷன் இருக்கு இல்லையா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் எத்தனை டிஜிட்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா மாறும், உங்கள் ப்ராசஸரை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா இப்போ வந்து எவ்வளோ மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ளோட் அப்படிங்கிற டேட் டைப்பை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து என்னன்னா நம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 13.67 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணல இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் நம்பரை தான் நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா பர்சன்டேஜ் டீன் யூஸ்வலாக கொடுப்போம். அது வந்து இன்டீஜர் நம்பருக்கு. இது ஃப்ளோட்டிங் நம்பர் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிள் நேமை கொடுக்குறேன். ஸோ நம்மள வந்து நமக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா பில் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா பில் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பில் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஏதாவது எரர் இருக்கா, வார்னிங்ஸ் இருக்கா, எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து என் நம்பர் அப்படிங்கிறதுல 13.67 அப்படிங்கிற வேல்யூ போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு டேட்டைப் வந்து ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ப்ரிண்ட் பண்ணி காட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு என்ன கண்ணா 13.67 மட்டும் காமிக்காமல் எக்ஸ்ட்ராவும் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து 4 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணி காட்டுது. ஸோ இதிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டைப்பை வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட்டாகவே அது வந்து 6 டெசிமல் பிளேசஸ் வந்து அலோகேட் பண்ணும் அப்படிங்கிறது. பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து 6 டெசிமல் பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஃபோர் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கில் எனக்கு வந்து என்னென்ன வந்துருக்குன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டெசிமல் பிளேசஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் டபுள், லாங் டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எதுக்காண்டி போட்டு காமிச்சு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருந்தாலும் இல்லை 3 நம்பர் கொடுத்துருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா வந்து ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அது எவ்வளோ ஸ்டோரேஜ் சைஸ் வந்து ஆக்கியபை பண்ணும், அதோட வேல்யூ ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், ப்ரெசிஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ட் டேட்டை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம எடிட்டர் சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.